Subscribe. Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ப்ரொக்கோலி ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலி ரொம்பவே ஹெல்த்தி. பெரியவங்க இருந்தால் இதை சாலட் பண்ணி சாப்பிடுவாங்க, ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இதை நம்ம சாலட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக எடுத்து வச்சிடறாங்க. சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவர் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடான வெண்ணியை அது கூட ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு 15 minutes ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 15 minutes நல்ல ப்ரொக்கோலி வெண்ணில ஊறின பிறகு அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரொக்கோலி ஒன்ஸ் வீக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும். இது ஹேருக்கும் போனுக்கும் ரொம்பவே ஹெல்த்தி. இந்த அளவு நம்ம ஸ்ட்ரெயினரில் வச்சு எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வத்தப்பொடி, இது மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா வெடித்த பிறகு ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கின பிறகு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிற ப்ரொக்கோலியே சேர்த்துக்கலாம். ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம், அதுவும் ஹெல்த்தியானது கூட. என் வெஜிடபிள்ஸை ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு பிடிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். டென் டு 15 minutes ஆன பிறகு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் காய் கூட நல்லா வெஜ்ஜாகி வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ரெசிபி ரெடி. நீங்கள் சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.